चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு நாளைக்கையோட நாளையுடன் பீஷ்ம பஞ்சகம் முடிவடைகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு காலம், ரொம்ப ஆன்மீகமாக ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கார்த்திகை மாதம் பகவான் வந்து இந்த மாதத்தில் தான் அனைத்து லீலைகளையும் செய்திருக்கிறார். அவருக்கு பிடித்த மாதங்களில் ஒன்று கார்த்திகை மாதம். இன்றைக்கி கூட தென்னிந்தியாவில் கார்த்திகை விளக்கெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் காலம் மாறிப்போய்விட்டது. நான் கேரளாவில் இருக்கேன், இங்கே முன்னாடி வீட்டில் கூட விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போது விளக்கு எண்ணெய்க்கு பதிலாக நிறைய மக்கள் வீட்டில் மெழுகுவர்த்தியை வைத்து விடுகிறார்கள். உங்களுக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல. பாருங்கள், எனக்கு முன்னாடி வீட்டில் கார்த்திகை தீபம் வச்சுருக்காங்க. சரி, பார்க்க முடியல. கார்த்திகை தீபம் விளக்குக்கு பதிலாக மெழுகுவத்தியை வச்சிட்டாங்க. இனி கொஞ்சம் வீட்டிலலாம் சீரியல் லைட்டாக போட்டு வச்சிட்றாங்க. காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. சரி, நம்ம விஷயம் அது இல்லை. கார்த்திகை மாதம் சிறப்பான மாதம். பகவான் வந்து அனைத்து லீலைகள், நிறைய லீலைகளை இந்த மாதத்தில் செய்திருக்கிறார். ஆச்சாரிய பெருமான்கள் வந்து அதி தீவிரமான விரதங்களெல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில். அந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப முக்கியமான கடைசி 5 நாட்கள் தான் பீஷ்ம பஞ்சகம் என்று சொல்ல, இன்றது 4வது நாள். அதில் கூட ரொம்ப கடுமையான விரதம் எடுப்பாங்க சிலவங்க. 5 நாளும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டெல்லாம் விரதம். 5 நாட்கள் தண்ணி மட்டுமே குடித்து ரொம்ப கடுமையான விரதம் எடுப்பார்கள். சிலவங்க வந்து பஞ்சகவ்யம் என்று சொல்லி ஒரு நாள் வந்து நெய், ஒரு நாளைக்கு தயிர், ஒரு நாளைக்கு பால், ஒரு நாளைக்கு கோமூத்திரம், இனி ஒரு நாளைக்கு பசுவின் சாணி, 5 நாளைக்கு இதை 5 கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு உடலில் உயிரை தக்க வைத்து கொள்ள, அதெல்லாம் ரொம்ப கடுமையான விரதம். சிலவங்க வந்து இந்த 5 நாட்களும் பழங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க. சிலவங்க வந்து இந்த 5 நாட்கள் ஏகாதசி போன்று தானியத்தை மாற்றி வைத்து விரதம் இருப்பார்கள். தானியெல்லாம் 9 தானியம் நவதானியங்களை மாற்றி வைத்து விரதம். பின்ன நம்மளை மாதிரி உயர்ந்த பக்தர்கள் 5 நாளும் இடியாப்பம் தோசை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு விரதம் எடுப்போம். அது கடைசி. அப்போது இந்த பீஷ்ம பஞ்சகம் கார்த்திகை மாதத்திலேயே ரொம்ப சிறப்பான ஒரு நேரம்.
இதில் வந்து ஒரு சின்ன ஆச்சாரியர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. சிலங்க சொல்கிறாங்க பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்து கொண்டு விரதம் எடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். இந்த 5 நாட்கள் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டு ரொம்ப கடினமான விரதத்தை பீஷ்மர் கடைபிடித்தார் என்று சொல்லுகிறார்கள். சில ஆச்சாரியர்கள் கிடையாது, ஏனென்றால் இதுக்கப்புறம்தான கீதை ஜெயந்தி வருகிறது. December 23 தான் கீதை ஜெயந்தி, பகவத்கீதா உபதேசம் பண்ணின நாள் வருது. அது போருக்கு நடுவில் தானே, அதற்கப்புறம்தானே பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தார் அப்படின்னு ஆச்சாரியர்களுக்குள்ள காலத்தை பற்றி கருத்து வேறுபாடு இருக்குது. இது முதல்ல வந்ததா வரலையா என்றெல்லாம். எப்படி இருந்தாலும் பீஷ்மர் கடினமான விரதம் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆச்சாரியர்களெல்லாம் அவர்கள் வாழ்வின் கடைசி காலத்தில் இறைவனை பற்றி சிந்தனை தவிர வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது என்று சொல்லி கடினமான விரதம். இந்த விரதம் என்று சொன்னாலே முதல்ல சாப்பாட்டை குறைக்கிறது, அதுதான் விரதம். ஏன்னா வயிற்றுக்கு போகக்கூடிய உணவை கட்டுப்படுத்தினாலே மனது, எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டில் வந்துருமா. அதுதான் நம்ம கூட வேடிக்கையாக சொல்லுவோம், ஒரு நேரம் உணவை உண்ணுபவன் யோகி, 2 நேரம் உணவை உண்ணுபவன் போகி. போகி என்று சொன்னால் ஆனந்தமாக வாழக்கூடியவன். 3 நேரம் உணவை உண்ணுபவன் ரோகி, சீக்காளி. 4 நேரம் உணவை உண்ணுபவன் துரோகி, அவன் அடுத்தவன் சாப்பாட்டையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். 5 மாறும் பட்டியலே கிடையாது. பறவைகளை பாருங்க, விலங்குகளை பாருங்க, காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், விலங்கும் பறவைகளும் தூங்குமா? நம்ம தூங்குற மாதிரி தூங்குவாங்களா? விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நம்மளை போன்ற நித்திரை கிடையாது. அவங்க நித்திரை, அவங்க உறக்கம், அவங்க தூக்கம் என்று சொல்லுவது ரொம்ப சின்னது. பறவையெல்லாம் மரத்தில் ஒத்தக்காலில் உட்காந்தே தூங்கிட்டு இருக்கும், ஒரு நிமிஷத்தில் எழுந்திரிச்சும் 1 நிமிஷம் தூங்கும். அப்படி நம்மளை மாதிரி குரட்டை விட்டு பெட்டில் 360 டிகிரியில் ரவுண்ட் அடித்து அப்படியெல்லாம் மிருகங்கள் தூங்காது. அதில் நம்ம சில மனிதர்கள் தூக்கத்தில் பக்கத்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆழமான தூக்கமே கிடையாது. பசுமாடெல்லாம் நின்று கொண்டே தூங்கும், சின்ன சத்தம் வந்தால் எந்திரித்து விடும். அவங்களுக்கு அந்த தூக்கத்துக்கு அப்புறம் சோம்பல் அப்படியெல்லாம் இருக்காது. பசுமாடெல்லாம் எந்திரிச்சு கையை காலையெல்லாம் நீட்டி சொடக்கு போட்டு அப்படியெல்லாம் எந்திரிக்காது. விலங்குகள் எந்திரித்த உடனே முதல் கேள்வி, என் உணவு எங்கே? அதுதான் அவங்க முதல் கேள்வி. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். விலங்குகள் பறவைகள் சாப்பாடு எங்கே, சாப்பாடு எங்கே, சாப்பாடு எங்கே சாப்பிடுவோம். சில பௌதீகத்தில் உலகத்தில் மனிதர்களும் அப்படித்தான், சாப்பிடுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் சாப்பாடு எங்கே, என்னுடைய ஆடை எங்கே, என்னுடைய வீடு எங்கே, என் பாதுகாப்பு எங்கே? இவர்களை சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார்னா, மாயையின் மடியில் உறங்குபவர்கள் என்று சொன்னார். சைத்தன்ய மகாபிரபு மாயையின் மடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதனால் இந்த பெரும் ஆச்சாரியர்கள்லாம் என்ன செய்வாங்களாம், வலுக்கட்டாயமாக ஒரு தவத்தை தன் தலை மீது போட்டுக்கொள்வார்கள். நான் வந்து இனி இவ்வளவு நாளைக்கு வந்து தானியங்கள் சாப்பிட மாட்டேன், இனி அடுத்த 1 வாரத்துக்கு நான் வந்து காய்கறிகள் சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன். வயிற்றை கட்டுப்படுத்தினாலே போதும் மனது, எண்ணம், சிந்தனைகள் அனைத்துமே கட்டுக்கோப்பில் வந்துடும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லுறாங்க. எல்லாம் ஆரம்பிக்கிறது சாப்பாடில் தான். அதாவது அந்த காலத்தில்
உணவில்லாமல் மனிதர்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. இரண்டாம் உலகப்போர் நடந்த பொழுது 1930 இந்தியாவில் பெரும் பஞ்சம் வந்தது. போபால் பீகார்லெல்லாம் சாப்பிட இல்லாமல் இறந்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு காலம் நம் நாட்டில் இருந்தது. பஞ்சம், பஞ்சத்தால் இறந்தவர்கள். இன்னைக்கு ஏன் மனுஷனுக்கு சீக்கு வருதுன்னா, தேவையில்லாமல் சாப்பிட்டே சீக்கு வருது. சாப்பாடு கிடைக்காத ஒரு காலம், தேவையில்லாமல் உணவு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். குழந்தைகள்லாம் பாருங்கள், எனக்கு பிட்ஜா வேணும், பர்கரு வேணும், அதை வேணும், இதை வேணும் சாப்பிட்டு உடலை கெடுத்து கொள்கிறார்கள். உணவுக்கும் ஆன்மீகத்திற்கும் பெரும் தொடர்பு உண்டு. ஆன்மீகத்துக்கும் உணவுக்கும் பெரும் தொடர்பு. உணவை கட்டுப்படுத்துவது, அதுக்கப்புறம் சரியான உணர்வு உள்ள சிந்தனைகள் உள்ள ஒரு ஆன்மீகவாதி சமைப்பதை உண்ணுவது. கடையில் போய் இன்னைக்கு இட்டில், நாளைக்கு அது உப்புமா, நாளைக்கு உப்புமா, நாளை அன்றைக்கி வடை, ஒரு வாரமாக அங்கே பழசாக இருக்கும், அதையை சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். உணவாலே வியாதிகள் வந்து விடுகிறது கலிகாலத்தில். அதனால் ஆச்சாரியர்கள் வந்து கடினமான விரதம் எடுப்பார்கள். அப்போ பீஷ்மர் வந்து இந்த 5 கடினமான, அவர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தாரா என்றது ஒரு கேள்வி. அது வந்து இப்போ ஆச்சாரியர்களுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இந்த 5 கார்த்திகை மாதத்தில் கடுமையான விரதத்தை எடுத்தார். இதில் இனி ஒரு விஷயம் என்ன, விரதத்தை எடுத்துக்கிட்டு படுத்து தூங்கல அவர். இப்போ பாருங்கள், இந்த சிவராத்திரி என்ற ஒரு ஒரு விரதம் வரும் நம்ம ஊரில், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவராத்திரி என் அன்றைக்கு வந்து தூங்காமல் இருப்பது, தூக்கத்தை விடுவது. அதனால் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அன்றைக்கி வந்து நைட்டு உட்காந்து ஒரு 4 ஒன்றா பார்ப்பாங்க. அடுத்த நாளைக்கு தூக்கத்தை களைந்தார்கள். என்ன பண்ணாங்க, 4 ஒன்றா பார்த்தாங்க. இதுதான் விரதம். பீஷ்மர் என்ன செய்கிறார், அவர் கடுமையான தவத்தை எடுத்துக்கொண்டு இறைவனை புகழ் போற்றி கொண்டு இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஊரில் கூட கோயிலில் திருவிழாலாம் நடக்கும். திருவிழா நடக்கும்போது சினிமா நிகழ்ச்சிகள் போட்டு கொண்டு இருப்பார்கள். அப்போது இங்கே பீஷ்மரை பற்றி நம்ம பார்க்குறோம், அவர் கடுமையான விரதம் எடுப்பார். அது மட்டும் கிடையாது, பகவானையே தியானம் செய்து கொண்டு இருக்கிறார். அதுலேயும் பகவானை பற்றி என்ன தியானம் செய்கிறார்னா, கோபிகைகளின் லீலைகளை அவர் தியானம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் 40 பாகவதத்தில் 1:40 லலிதகதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமான கிருதம் அனுகிருதவத்ய உன்மாதாந்த பிரகிருத்திம் அகன்கில எஸ்ய கோபவதவஹ. கோபியர்களை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார்கள். அந்த கோபியர்கள் என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க, எங்கள் மனது, எங்கள் மனதும் எங்கள் சிந்தனையும் எண்ணமெல்லாம் வந்து, அதாவது இது வந்து இவர் பீஷ்மர் பிரார்த்தனை செய்கிறார், கோபியர்கள் மனதை வசீகரித்த எப்பொழுதும் புன்சிரிப்புடன் இருக்கும் பகவான் மீது என்னுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். கோபியர்களை வசீகரி, இதுதான் பக்தியிலேயே ரொம்ப பெரிய பக்தி என்று சொல்லுகிறார்கள். கோபியர்கள் பகவானிடம் வைத்திருந்த பக்தி. பாருங்க, பகவான் அவருக்கு அவங்களுக்கு கைமாற ஒன்றுமே கொடுக்கல. கஜேந்திரன் பகவானிடம் பக்தி வைத்து கொண்டிருந்தார், அவருக்கு வந்து மோட்சம் கிடைத்தது. கஜேந்திரனுக்கு எல்லாருக்குமே அந்த கதையை தெரியும். கஜேந்திரன் காலை முதலை பிடித்தது. அந்த முதலை பிடித்த உடனே அந்த பொய்கை தடாகம், தாமரை பொய்கையிலிருந்து குளத்திலிருந்து ஒரு தாமரை எடுத்து ஆகாயத்தில் எரிஞ்சு
ஓ ஆதிமூலமே என்று அலறினார் என்று கூக்குரலிட்டார். அந்த ஒரு தடவை ஜபம் பண்ணார், பகவான் வந்து காப்பாற்றி விட்டார். அஜாமிலன் வந்து நாராயணா என்று அழை தவறாகத்தான் அழைத்தார், இனை பகவானை நினைத்து கொண்டு அழைக்கவில்லை. நாராயணா என்று அழைத்த உடனே பகவான் வந்து அஜாமிலனை காப்பாற்றி விட்டார். நிறைய பேருக்கு இப்போ பிரகலாதனுக்கு கூட மலை மீது இருந்து வீசும்போது கீழே இருந்து காப்பாற்றி விடுவார், விஷத்தை கொடுத்த உடனே காப்பாற்றி விடுவார், விலங்குகளுக்கு மத்தியில் எரிந்த பொழுது பகவான் வந்து காப்பாற்றி விடுவார், தீக்குள்ளே போட்டால் காப்பாற்றி விடுவார். பிரகலாதனை காப்பாற்றி கொண்டே இருந்தார். ஆனால் இங்கே பாருங்க, கோபியர்களுக்கு ஒரு ரெசிப்ரோகேஷனும் இல்லை. ரெசிப்ரோகேஷன் என்றால் என்ன? தமிழில் என்ன சொல்லுவாங்க? ரெசிப்ரோகேஷன். எனக்கு அந்த தமிழ் வார்த்தை கிடைக்கல. இப்போ நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க, கணவன் மனைவி பெற்றோர்கள் குழந்தைகள் அழகான குடும்பமாக இருக்கீங்க வீட்டில். என்னதான் போய் விஷயங்கள் பேசினாலும் கணவர் குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கிறார், சிரிக்க மாட்டேங்கிறாரு, திரும்ப பேச மாட்டேங்கிறாரு, மறுபடி சொல்ல மாட்டேங்கிறார், பதில் தர மாட்டேங்கிறாரு. கல்லு மாதிரி உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக கோபம் வரும். ரெசிப்ரோகேஷன் வேணும். நல்லா இருந்ததுமா, தோசை சுட்டியா, ரொம்ப நல்லா இருந்தது, பரவாயில்ல போதும் எனக்கு, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணும் இல்லையா? பிரகலாதனிடம் பேசினார் பகவான், அஜாமிலனுக்கு பதில் தந்தார், கஜேந்திரனுக்கு பதில் தந்தார், நிறைய பாண்டவர்களுக்கு பதில் தந்தார். ஆனால் கோபியர்கள் விஷயத்தில் பாருங்க, பகவான் வந்து எந்த விதமான பதிலையும் தரல. தன்னுடைய 10வது வயதில் கோபியர்களை விட்டுவிட்டு விருந்தாவனத்தை விட்டு சென்றவர், அதற்கப்புறம் பூமியில் 125 வருடம் பகவான் வந்து லீலைகள் செய்திருக்கிறார், ஆனால் ஒரு முறை கூட கோபியர்களை பார்ப்பதற்கு தயாரானது கிடையாது. 125 வருடம் எந்த விதமான ரெசிப்ரோகேஷன், யாருக்காவது கிடைச்சதா தமிழ் வார்த்தை? கிடைச்சதுன்னா சாட் பாக்ஸில் போடுங்க தமிழ் வார்த்தை. 125 வருடம் ரெசிப்ரோகேஷன் கிடைக்கல, இருந்தும் அவர்கள் காதல் வைத்து கொண்டிருந்தார்கள். பக்தி அதனால தான் அதை ரொம்ப தூய பக்தி என்று சொல்லுகிறார்கள். கோபியர்களின் பக்தி. நம்மெல்லாம் வந்து ஒரு நாள் செய்வோம், ரெண்டு நாள் செய்வோம், அப்புறம் எந்த பதிலும் கிடைக்கலன்னா விட்டுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ராமாயணத்தில் சபரியை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார்கள். பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளுதல், கரெக்ட், நன்றி. பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளுதல், பிரதிபலன், சரி, கரெக்ட். ஏதாவது ஒன்று வேணுமே, திரும்ப பதில் வேணுமே. எதிர்வினை, எதிர்வினைனா ரியாக்ஷன், ரெசிப்ரோகேஷன். ரெசிப்ரோகேஷன் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளுதல் எல்லாமே. சபரி, சபரி தாயின் குருநாதர் சொன்னார், இந்த வழியாக ராமர் வருவார், அவர் வரும்பொழுது என் பிரதிநிதியாக நீ இருந்து அவருக்கு தொண்டுகள் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் குருநாதர். ஆனால் சபரித்தாயிடம் சொல்லலை என்னைக்கு வருவார், எந்த கிழமை வருவார், எத்தனாம் தேதி வருவார், ஒன்றுமே சொல்லலை. இன்னைக்கு வருவாரா, நாளைக்கு வருவாரா, ரெசிப்ரோகேஷன் கைமாறு, கரெக்ட், கரெக்ட். நல்ல நல்ல விளக்கங்கள். குருநாதர் சொல்லலை சபரித்தாயிடம் நாளைக்கு வருவாரா, நாளானிக்கு வருவாரா, அடுத்த நாள் வருவாரா, ஒன்றுமே சொல்லலை. இந்த அம்மா தினமும் சளைப்பே இல்லாமல், சலித்து கொள்ளாமல் தினமும் ஆசிரமத்தை அழகாக பூக்கள் கொண்டு அலங்கரித்து பழங்கள் எல்லாம் சேகரித்து வைத்து தினமும் ஒரு நாள் கூட அலுப்பு தட்டாமல் டெய்லி பகவானுக்காக காத்து கொண்டிருந்தார்கள், ராமருக்காக. இதுதான் தூய பக்தி. நம்மெல்லாம் வந்து அப்படி கிடையாது, முதல் மாலை ரொம்ப கவனமாக ஜெபம் பண்ணுவோம், ரெண்டாவது நாள் மாலை கொட்டாகிட்டு ஜெபம் பண்ணுவோம், மூணாவது மாலைக்கு தூங்கிடுவோம், அவ்வளோதான். கோபியர்களுக்கு எந்த கைமாறும் பிரதிபலனும் கிடைக்கவில்லை, பகவான் வரக்கூட இல்லை, பேசக்கூட இல்லை. 125 வருடமும் அவர்கள் பகவானுக்கு அவர்கள் பக்தி கொஞ்சம் கூட குறையலை. இதுதான் தூயவர்கள்.
அதனால் பீஷ்மர் வந்து அந்த கோபியர்கள் பக்தியை எடுத்து சொல்லுகிறார். அதில் எப்படி பகவானுடைய புன்சிரிப்பு தான் கோபியர்களை வசீகரித்தது என்று சொல்லுகிறார் பீஷ்மர். கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக சிரிப்பாராம். மந்தகாச முனிதானாம்புஜம் நந்தகோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனிவிருந்த வந்திதம். மந்தஹாசம், அப்படியே அவருடைய வில்வப்பழம் போன்ற இதழுகள், அந்த இதழின் ஒரு ஒரு கடைசியில் சின்னதாக ஒரு புன்சிரிப்பு. நம்மளை மாதிரி கெக்கன்னு அரக்கர்கள் போய் அப்படி சிரிக்கிறது கிடையாது. அந்த புன் சிரிப்பு பார்க்கும்போது இவர் ஏதாவது என்கிட்ட பேசுகிறாரா, சொல்ல வர்றாரா, சொல்ல நினைக்கிறாரா, திட்டுறாரா, அன்பை எதுவுமே நமக்கு புரியாதா, அப்படியே குழப்பமாகவே இருக்கும். இங்கே போட்டிருக்காங்க, லலித கதி விலாச வல்குஹாசா, அப்படி ஒரு புன்சிரிப்பான் பார்ப்பவர்கள் இதயத்தை அப்படியே வசீகரித்து விடும் என்று சொல்லுகிறார்கள். விருந்தாவனத்துக்கு போனால் கோவர்தன மலை உண்டு. கோவர்தன மலைக்கு பக்கத்தில் புஞ்சிரி என்று சொல்லி ஒரு கோபனுக்கு ஒரு ஆலயம் உண்டு. கோபன் பகவானுடைய நண்பன், பசுமாடுகளை மேய்க்கும் ஒரு கோபர், அவர் பேர் புஞ்சிரி. அப்படி ஒரு ஆலயம் என்னவா, கிருஷ்ணர் வந்து கம்சனை பார்ப்பதற்காவது தன்னுடைய 10வது வயதில் போகிறார். இந்த பையன், இந்த கோபன் என்ன பண்ணுவானா, தினமும் பகவானுக்காக சூடு சூடாக பாயசத்தை கொண்டு வந்து பகவானுக்கு கொடுப்பார். இந்த நம்ம நாட்டிலெல்லாம் பாயசம் என்று சொல்லுவோம், வட இந்தியாவில் கீர் என்று சொல்லுவார்கள். இந்த கீர்னா பாயசத்தை கொஞ்சம் கூட குறுக்கி இருப்பாங்க, அதை வந்து ரொம்ப குறுக்கி இருப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கீர் சூடு சூடாக கையில் கொண்டு வந்து கிருஷ்ணா உனக்காக டெய்லி கொண்டு வந்து கொடுப்பாராம் பகவானுக்கு. உனக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்லுவாரா, நீ கையிலேயே வச்சிட்டு நான் இதாக போய் கம்சனை பார்த்துட்டு சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுறேன். அப்போ வந்து அந்த கோபன் சொல்லுவாராம், கிருஷ்ணா இந்த பாயசம் வந்து இதாயிரும், என்னது சூடு போயிடும், ஆறிப்போய்விடும் என்று சொல்லுவார். உடனே கிருஷ்ணர் சொல்லுவாராம், அது ஆறுறதுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா திரும்ப விருந்தாவனத்துக்கு வரவே இல்லையா. அந்த பையன் கையிலில் பாயாசத்தை வைத்து கொண்டு தினமும் அதை கையில் கொண்டு வந்து இன்னைக்கு கிருஷ்ணர் வந்து விடுவார், நாளைக்கு கிருஷ்ணர் வந்து விடுவார் என்று ஒரு நாள் கூட சலுப்பு தட்டாமல் அவ்வளவு ஆர்வத்துடன் ஆனந்தத்துடன் கிருஷ்ணருக்கு காத்து கொண்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு நாள் போனா உனக்கு வேறு வேலை இல்லைன்னா போ என்று நாம் போய்விடுவோம். இந்த தூய பக்தியெல்லாம் மனதில் நம்ம நினைத்து அதை வணங்கலாமே தவிர நம்ம வாழ்க்கையில் அதை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்மெல்லாம் இப்போவும் லௌகீக மாயையின் மடியில் கிடப்பவர்கள். இப்போவே நம்ம வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, யாராவது மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நைட்டு தோசை சுடலாமா, அதை செய்யலாமா, எத்தனை மணிக்கு பிரபு நிறுத்துவார், போனால் நேரமாக தூங்கலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். நூறு நூறு வருடங்கள் கிருஷ்ணர் இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார் என்று சொல்லி அந்த ஆர்வமும் உற்சாகத்துடன் அந்த பக்தர்கள் காத்து கொண்டிருந்தார். அது ஒரு தனி சிறப்பு, ரொம்ப மிக உயர்ந்த பக்தி, தூய பக்தி. அப்போது அதனால தான் இங்கே கோபியர்களை வந்து பீஷ்மர் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். கோபியர்கள் பக்தி தான், அதுலேயும் கிருஷ்ணரை எப்படி அவர்கள் வசீகரி, அவர் சிரிக்கும்போது பார்த்து மயங்கி விட்டார்கள், தீவிரமான பக்தி என்று சொல்லுகிறார்கள். பாகவதத்தின் 11வது காண்டத்தில் அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. ஒரு அம்பு தொழிற்சாலையில் அம்பு செய்யக்கூடிய ஒரு 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 கொல்லன், அதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, ஏன்னா இந்த காலத்தில் வில்லு அம்பெல்லாம் கிடையாது. இந்த அம்பு உங்களுக்கு தெரியும், இந்த வில்லில் வச்சு விடுற அம்பு, அதை வந்து தொழிற்சாலையில் செய்யக்கூடிய ஒரு கொல்லன்,
அது ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஏன்னா வெயிட் அதிகமானால் இது தூரமாக போகாது, வெயிட் கம்மியானால் கரெக்டாக லட்சியத்தில் போய் உள்ளாது. அதனால் அதிகமாகவும் கூடாது குறையவும் கூடாது. வீணையின் கம்பியை போல, வீணைக்கு கம்பி இருக்கும் இல்லையா, இதை அதிகமாக டைட் பண்ணால் கம்பி அந்து போயிடும், லூஸாக விட்டால் நாதம் வராது, அது ஒரு மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இந்த அம்பை செய்யக்கூடிய கொல்லன், இந்த அம்புக்கு வெயிட் அதிகமான தூரமாக போகாது, கீழே விழுந்துடும். வெயிட் கம்மியாக இருந்தால் லட்சியத்தில் போய் விழாது. அதனால் கரெக்டாக பண்ணணும், ப்ரிசைஸ் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு நுணுக்கமாக அதை செய்ய வேண்டும். அப்போது தெருவில் மன்னர் கோலாகலமாக பெரும் அமர்க்களத்துடன் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த மன்னருக்கு பின்னாடி எல்லாம் பெரிய மேளதாளங்கள், வாத்தியங்கள், பெரிய ஊர்வலமே நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இந்த கொல்லனின் கவனம் முழுவதும் எதில் இருக்குது, அந்த அம்பை எவ்வளவு நுணுக்கமாக செய்ய வேண்டும், அதில் தான் அந்த கொல்லனின் கவனம் இருக்கு. அதே மாதிரி கோபியர்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு, குழந்தைகள் அழும், பசுமாடு அழும், கணவர் கூப்பிடுவாங்க, வீட்டில் வேலை இருக்கும், என்னென்னவோ செய்து கொண்டிருப்பார்கள் கோபியர்கள். ஆனால் மனசில் யார் இருப்பாங்க, பகவானை பற்றின எண்ணம். அதுவும் சாதாரண எண்ணம் கிடையாது, தீவிரமான கடுமையான எண்ணம். அதைத்தான் பிரபுபாதர் இங்கே விளக்கத்தில் இன்டென்ஸ் பக்தி. நம்ம கூட வாழ்க்கையில் அப்படியே முன்னேறி முன்னேறி ஆன்மீகத்தில் முன்னேறி கடைசி காலம் வரும்பொழுது அப்படி ஒரு பக்தி இருக்கணும், இன்டென்ஸாக ஒரு பக்தி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்தி இங்கே சொல்கிறாரு. அர்ஜுனனுக்கு பகவான் இருக்கும் இருக்கும் பக்தியை விட பீஷ்மருக்கு கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கும் பக்தியை விட, எல்லாத்தையும் விட உயர்ந்தது கோபியர்களுக்கு பகவானுடன் இருக்கும் பக்தி. ஏன்னா அர்ஜுனருக்கு கூட பகவான் உதவி செய்து கொண்டு தானே இருக்கிறார். ரதத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ, அவனை என்ன செய்ய இவனை என்ன செய்ய, பகவான் உதவி தானே செய்கிறான். ஆனால் கோபியர்களுக்கு கிருஷ்ண பகவான் எந்த உதவியும் செய்தது கிடையாது, எதுவுமே எதிர்பார்த்ததும் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம வகுப்பில் கூட 100-150 பேர் இருக்கிறோம். நம்மளும் பகவான்கிட்ட எதிர்பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். எனக்கு அவர் அருள் புரிய வேண்டும், என் முதுகு வலியை இல்லாமல் ஆக்கித்தந்தால் நிறையா ஜபம் பண்ணுவேன், என் பெண்ணுக்கு பெண் குழந்தைக்கு பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், எதிர்பார்ப்புகள் இருக்கத்தானே செய்யுது. எதிர்பார்ப்பே இல்லாத மனிதன் கிடையாதே. ஆனால் கோபியர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு, ஏன்னா கோபியர்கள் போய் கேட்டதே கிடையாது, கிருஷ்ணா எனக்கு தலை வலிக்குது மருந்துதா, என் வீட்டில் மாமியார் திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த பிரச்சனையை தீர்த்துதா, கேட்டதே கிடையாது. உனக்கு என்ன வேண்டும் என்றுதான் கேட்டார்களே தவிர எங்களுக்கு இதைத்தா என்று அவர்கள் பகவானிடம் கேட்டதே கிடையாது. சுயநலமே இல்லாத ஒரு பக்தி. அதனால் பீஷ்மர் வந்து அந்த பக்தியை புகழ்கிறார். தன்னுடைய அம்புப்படுக்கையில் படுத்துக்கொண்டு அதை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது 41வது ஸ்லோகம். முனிகண நிருப வர்ய சங்குலே அந்தஹ சதசி யுதிஷ்ட ராஜசூய ஏஷாம் அர்ஹணம் உபபேத ஈக்ஷணியோ மமதிருஷி கோச்சர ஏஷ ஆவிர் ஆத்மா. அதுக்கப்புறம் ஒரு ஒரு லீலையாக பகவான் நினைவு, பீஷ்மர் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது என்ன நினைக்கிறார்னு, அந்த முதல்ல கோபியர்களை பற்றி பேசினார், அடுத்தது தர்மராஜன் பாண்டவர்களில் மூத்த யுதிஷ்டனை பற்றி பீஷ்மருக்கு நினைக்கிறார். எவ்வளவு பெரும் பாக்கியசாலி யுதிஷ்டிர மன்னர். ஏன்னா அந்த மன்னனின் சபையில் ராஜசூய யாகம் நடக்கும் பொழுது முக்கிய விருந்தினராக வந்திருந்தார். யார், பகவான். அது ஒரு அழகான லீலை. அந்த ராஜசூய யாகத்துக்கு ரொம்ப முக்கியமான விருந்தினராக பகவான் வந்திருந்தார். அங்கே பொறாமை பிடித்த ஒரு மனிதன் இருந்தான், சிசுபாலன் என்ற பெயர்.
பொறாமைக்கு கையுங்காலும் வச்சது. நமக்கும் இருக்குது பொறாமை, நமக்கு உள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் பொறாமை இருக்குது. நம்ம நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப செல்வம் வந்துருச்சுன்னா நமக்கும் சின்னதாக பொறாமை இருக்கத்தான் செய்யும். ஆனால் பொறாமையே வடிவமானது சிசுபாலன். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே பகவானின் மகிமைகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். இப்போ இதில் வேடிக்கை என்னன்னா பாருங்க, பாகவதம் என்ன சொல்லுதுன்னா பகவானை பற்றி கேட்க கேட்க நமக்கு தூய்மை அடையும், பக்தி அதிகமாகும் என்று சொல்லுது. ஆனால் சிசுபாலனுக்கு கதை நேர தலைகீழா. ஏன்னா பகவானை பற்றி கேட்க கேட்க சிசுபாலனின் இதயத்தில் இருக்கிற பொறாமை தான் அதிகரித்து கொண்டிருந்தது. பொறாமை ரொம்ப அதிகரித்து விட்டது. கடைசியில் அந்த ராஜசூய யாகத்தில் பகவான் அந்த சிம்மாசனத்தில் ஒரு ஒரு படியில் ஏறவும் இந்த சிசுபாலன் ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்தான். பகவானை திட்டுறது, உனக்கு இரண்டு தந்தை என்று கேவலமாக பேசுவது, உனக்கு யார் உண்மையான தந்தை, நந்தகோபரா இல்லை வசுதேவரா என்று கேவலமாக பேசுவது, இப்படியெல்லாம் பேசி பொறாமையின் சிகரத்தை அடைந்து விட்டான் சிசுபாலன். அப்போ தான் பகவான் தன் கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தை எரிந்து சிசுபாலனின் தலையை வெட்டி விடுகிறார். அப்போது இங்கே வந்து பீஷ்மர் அந்த லீலையை நினைவு கூறுகிறார். எவ்வளவு பெரும் பாக்கியசாலிகள் இருந்தெல்லாம் பகவானே ராஜசூய யாகத்துக்கு வந்து தர்மருக்கு அருள் கொடுத்தாரே. ஏன்னா பக்தியில் பகவான் எதையுமே செய்து விடுவார். இப்போது இந்த கார்த்திகை மாதம்தான் கோவர்தன லீலை நடந்தது. கோவர்தன மலைக்கு ஹரிதாசவரியன் என்ற ஒரு பெயர் உண்டு. ஹரிதாசவரியன் என்று சொன்னால் பக்தியால் பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவில் ஒரு வேறுபாடு இல்லாத நிலை. கோவர்தனம் வந்து பக்தன் தான். ஆனால் அன்னைக்கு என்னாச்சு, அந்த லீலை நடக்கும்போது பகவானே கோவர்தனத்தின் உருவத்தை எடுத்து அந்த விருந்தாவனவாசிகள் தந்ததையெல்லாம் சாப்பிட்டு கொண்டார். ஹரிதாசவர்யா என்ற பெயர். பக்தியில் பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவில் ஒரு வேறுபாடு இல்லாத ஒரு நிலை, அது வந்து அத்வைத சித்தாந்தம் கிடையாது. அப்படி பீஷ்மர் வந்து ஒரு ஒரு நிலையாக நினைவு கூறுகிறார். இங்கே என்ன நினைவு கூறுகிறார்னா, அந்த யுதிஷ்டிர மன்னருக்கு கிடைத்த பெரும் பாக்கியம், அவங்க எந்த அளவுக்கு பகவானிடம் ஒப்புக்கொண்டு பகவானின் வார்த்தைகளை பின்பற்றி பகவானுக்கு தொண்டு செய்து அவர்கள் வாழ்ந்தார்கள், அதனால் அவர்களை இது பண்ணுறார். இப்போ இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பானது. நாளைக்கு கடைசி நாள். நீங்கள் எல்லாம் வீட்டில் நெய் விளக்கு காமிச்சு தாமோதர அஷ்டகத்தை சொல்லி பாடி நாமஜபம் செய்து இந்த பீஷ்மரின் லீலைகள், இனி ரெண்டு ஸ்லோகம் இருக்குது, அது நாளைக்கு பார்ப்போம். அவ்வளவு பக்தியில் உயர்ந்த ஹரிதாசவரியன். இப்போ பக்தனுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது அத்வைத்த சித்தாந்தம் ஆகிடும். ஆனால் பக்தினால் என்னென்னா, பகவான் என்ன நினைக்கிறாரோ அதை பக்தன் நிறைவேற்றுகிறான், பக்தனுக்கு என்ன நினைக்கிறாரோ அதை பகவான் நடத்தி வைக்கிறார். வேறுபாடு இல்லாத நிலை. அன்னைக்கு வந்து அந்த கோவர்தனத்தின் மீது இருந்த அன்புனால, கோவர்தனும் ஒரு பக்தன் தான், ஆனால் அந்த அன்புனால பகவான் அந்த கோவர்தனத்தின் உருவத்தை எடுத்து உணவை ஏற்றுக்கொள்கிறார் விரஜவாசிகள். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும், எல்லா பக்தர்களுக்கும் என் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு கூட கடைசி நாள், நல்ல முறையாக ஜபம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.